நேயர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். உக்ரைனின் கண்ணிவடி அகற்றும் பணியில் சுவிஸ் தீவிரம். ரஷ்யா ஆக்கிரமிப்பின் போது உக்ரைன் பிரதேசத்தில் கண்ணிவடி அகற்றும் பணியில் உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவுவதாக சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது. வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சகங்கள் மற்றும் ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான சுவிஸ் ஏஜென்சி திங்களன்று இதுபோன்ற முயற்சிகளுக்கு இன்னும் 4 ஆண்டுகளுக்கு நிதியுதவி தொடரும் என்றும் தெரிவித்துள்ளது. ஸ்வீடனில் மேலும் 6 பில்லியன் க்ரோனர் ஒதுக்கீடு. வெளியான காரணம்: உக்ரைனை மீண்டும் கட்டியெழுப்ப ஸ்வீடன் மேலும் 6 பில்லியன் க்ரோனர்களை ஒதுக்கியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கு தேவையான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் உதவியாக மேலும் 6 பில்லியன் க்ரோனர்களை விநியோகிக்க ஸ்வீடன் உறுதியளித்துள்ளது. 2023 மற்றும் 2027க்கு இடையில் விநியோகிக்கப்படும் இந்த நிதியானது உக்ரைனுக்காக புதிதாக உருவாக்கப்பட்ட உதவி மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகும் என்று சர்வதேச அபிவிருத்தி ஒத்துழைப்பு அமைச்சர் ஜோஹன் போஷல் கூறியுள்ளார். கருங்கடலில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி. மேற்குலக நாடுகளுக்கு அதிரடி நிபந்தனை விதித்துள்ள புட்டின். உக்ரைனின் ரஷ்யாவுடனான கருங்கடல் தானிய ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனால் ஐரோப்பியா உட்பட பல நாடுகளில் உணவு நெருக்கடி ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கருங்கடல் ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைய ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நிபந்தனை விதித்துள்ளார். ரஷ்யா சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டவுடன் ரஷ்யாவும் கருங்கடல் ஒப்பந்தத்தில் மீண்டும் பங்கேற்கும் என்றும் புட்டினின் ஊடக பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய பணவீக்கத்தில் திடீர் மாற்றம். பிரித்தானிய பல்பொருள் அங்காடி ஒப்பந்தங்கள் 4வது மாதமாக மளிகை விலை பணவீக்கத்தை குறைத்துள்ளன. இதன்படி மார்ச் மாதத்தில் மளிகை பணவீக்கம் உச்சத்தை எட்டியதிலிருந்து ஜூலை 9 வரையிலான 4 மாதங்களில் செக் அவுட் செலவுகளில் மிக கடுமையான சரிவை பதிவு செய்துள்ளது. பிரான்சில் சாரதி அனுமதி பத்திரத்தில் திடீர் மாற்றம். பிரான்சில் பயன்பாட்டில் உள்ள சாரதி அனுமதி பத்திரம் ஒற்றுமுழுதாக டிஜிட்டல் முறைக்கு மாறவுள்ளது. 2024ஆம் ஆண்டிலிருந்து இது நடைமுறைக்கு வரும் என்று உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். சாதாரண அட்டை வடிவிலான சாரதி அனுமதி பத்திரத்தில் உள்ள அனைத்து வசதிகளும் இந்த டிஜிட்டல் வடிவ அனுமதி பத்திரத்திலும் இருக்கும் என்றும் உங்கள் தனிப்பட்ட விவரங்கள் தொடர்பாகவும் அதன் ஊடாக தெரிந்து கொள்ள முடியும் என்றும் உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். ஆஸ்திரியா வங்கிக் கணக்கு வைத்திருக்கின்றவர்களுக்கு எச்சரிக்கை. ஆஸ்திரியா முழுவதிலும் உள்ள 1000கணக்கான மக்கள் போலி SMS செய்திகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரிய போலீசார் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். எனவே பொதுமக்கள் தங்கள் ஆன்லைன் வங்கிக் கணக்கிற்கான அணுகலை புதுப்பிக்க வேண்டும் அல்லது அடுத்த சில நாட்களில் அது காலாவதியாகிவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம். சுவிட்சர்லாந்தில் வறட்சியால் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. வாலைஸ் மாகாணத்தின் மேல் பகுதியில் உள்ள காடுகளில் திங்கட்கிழமை மதியம் முதல் பாரிய தீ பரவி வருவதால் சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளிலும் தொடர்ந்து வறட்சி ஏற்படுவதால் இதுபோன்ற தீ விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். கிரேக்கத்தில் உள்ள நோவியர்களுக்கு அவசர எச்சரிக்கை. கிரேக்கத்தில் உள்ள நோவியர்களுக்கு வெளியுறவு அமைச்சகம் காட்டுத்தீ பற்றிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. நோவையின் வெளியுறவு அமைச்சகம் கிரேக்கத்தில் உள்ள நோவியர்கள் காட்டுத்தீ தொடர்பாக உள்ளூர் அதிகாரிகளால் வழங்கப்படும் வழிகாட்டுதல்களை நெருக்கமாக பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். டென்மார்க் நகரவாசிகளுக்கு அவசர அறிவிப்பு. டென்மார்க்கில் நீரில் என்டோரோகோக்கஸ் பாக்டீரியா கண்டறியப்பட்ட நிலையில் நகரவாசிகள் குழாய் தண்ணீரை குடிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எனவே அனைத்து நீரையும் பயன்படுத்துவதற்கு முன்பு கொதிக்க வைக்குமாறும் டென்மார்க் நோயாளி பாதுகாப்பு ஆணையகம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.